காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 5 கொலைகள் நடந்திருக்கு. நேற்று இரவு நடந்த கொலையுடைய சிசிடிவி காட்சிகள் நம்மிடம் இருக்கு உங்களுக்காக. சென்னையை அடுத்த கூடுவாஞ்சேரியில் கொலை நடந்த இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் இவை. ஓட ஓட விரட்டி கொலை செய்யப்பட்டவர் கூடுவாஞ்சேரியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் தமிழ்ச்செல்வன். கூடுவாஞ்சேரி விஸ்வநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வன். 43 வயதாகும் இவர் அதிமுகவில் அப்பகுதி பொருளாளராக இருந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு தனது இருசக்கர வாகனத்தில் கூடுவாஞ்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து விஸ்வநாதபுரத்தில் உள்ள தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது காரில் வந்த கும்பல் ஒன்று அவரை ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியோடியது. அந்த காட்சிகள் அங்கிருந்த ஒரு சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. முதற்கட்ட விசாரணையில் தமிழரசு தமிழ்ச்செல்வனிடம் கார் ஓட்டுநராக இருந்தபோது அவரது மனைவியுடன் கள்ளக்காதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தமிழ்ச்செல்வன் தமிழரசை கொலை செய்ய முயற்சி செய்தபோது காயங்களுடன் தமிழரசு தப்பிவிட்டார். அதற்கு பழிக்கு பழி வாங்கவே இந்த கொலை நடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இந்த வழக்கில் தமிழரசு, அன்பரசு, அருண், கோகுல் ஆகிய 4 பேர் திருக்கழுகுன்றத்தில் உள்ள குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 5 கொலைகள் நடந்துள்ளன. சில தினங்களுக்கு முன்பு திமுக பிரமுகர் வீட்டில் வெடிகுண்டு வீசியது அதிமுக பிரமுகர் கொலை என காஞ்சிபுரம் மாவட்ட போலீசாருக்கு புலனாய்வு பணிகள் அதிகரித்துள்ளன.